அதுமாதிரி தனியார் விவாத மேடையில் வந்து பதிவதி அவங்க பேசும்போது அர்ஜுன் சம்பத் அவங்க வந்து அடிக்க போயிருக்காங்க, இந்த மாதிரி செயல்கள் எப்படி பாருங்க? அதாவது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கோழை யாருன்னு சொன்னால் அவங்க தான் வன்முறையை கையில் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தே வைக்க முடியாது. தொடர்ச்சியாக தொடர் மதிவதனி அவர்கள் தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்களை வந்து ரொம்ப அவங்க பேச ஆரம்பித்தா அவங்க எழுத்தாப்பில் இருக்க ஆள் வந்து அவ்வளோதான் வாயை மூடிட்டு போகணுன்ற ஒரு அளவுக்கு தான் அவங்களோட விவாதங்கள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பாக அவங்க வந்து பாலிடிக்ஸை முன்வைக்கக்கூடிய ஆள். தொடர்ந்து ஒரு இளைஞராக இங்கே இருக்கக்கூடிய இந்த மனுவாத சித்தாந்த இந்த அரசியலை எதிர்கொள்றதுல மிக முக்கியமான களப்பணியை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க முடியாமல் ஒரு மேடையில் பொது மேடையில் நீங்கள் பாருங்கள், அர்ஜுன் சம்பத் வந்து அடிக்க வராருன்னு சொன்னால் இவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க? ஸோ இவங்க வந்தாங்கன்னு சொன்னால் இப்படியான வன்முறைகளை தான் கட்டவிழ்த்து விடுவாங்களே தவிர ஒரு கருத்துக்கு அவங்களால மாற்று கருத்து என்றைக்குமே பேச முடியாது. என்னுடைய சித்தாந்தம் நான் நம்பக்கூடிய அந்த ஐடியாலஜி நியாயமானது அவங்களால விவாதிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பண்ணுறது அநியாயம். ஸோ அதனால் அவங்க வன்முறை தான் கையில் எடுப்பாங்க, வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி ரவுடிங்களை தான் சேர்த்து வச்சுருக்காங்க கட்சியில். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்ககிட்ட எந்த ஒரு ஐடியாஸும் இல்லாமல் கரண்ட் அப்டேட் இல்லாமல் பாலிடிக்ஸில் வந்து என்ன விஷயமோ அதை பேசாமல் அதை விட்டுட்டு ஒருத்தர் அடிக்க வராரு பொது மேடையிலன்னு சொன்னால் அது போன்ற ஆட்களை அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையே தடை செய்யணும் அப்படின்றது தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். அந்த கட்சியில் இருக்க யாரும் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. அந்த கட்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அநியாயத்துக்கும் வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் குஷ்புவெல்லாம் பாருங்கள், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீராங்கனைகள், தங்க பதக்கம் வாங்கி ஒலிம்பிக்ஸில் வந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகள், அவங்கள பிஜேபியை சார்ந்த ஒரு எம்பி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்கிறாரு. அதை கேட்கறதுக்கு அந்த பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணிக்கு யாருக்கும் வாய் இல்லையா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? எழுத்து அவங்க கட்சி ஆளுங்க பண்ணால் வாயை மூடிட்டு இருப்பாங்க. இதே எதிர்கட்சியில் எதுனா ஒன்று பண்ணால் ஐயோ எம்மான்னு கத்த வேண்டியது. ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ். நேர்மையாக அவங்க யாருமே பிஜேபி கட்சியில் நேர்மையின் அறத்தின் பால் அவங்க நடக்கிற ஆட்களே கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவங்களால தீர்வே சொல்ல முடியாதுன்றது தான். ஒரு பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக தான் பிஜேபி வந்து தொடர்ந்து வந்து எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து கட்டவிழ்த்து விடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்.